விழாத்துகள் வட்டாரக்கலஞ்சியத்தின் சேமிப்பு ஆரம்பத்தில் 100 ரூபாயில் இருந்து 150 ரூபாக இருந்து இப்ப கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் சேமிக்கப்பட்டது. கடந்தால் மட்டும் வட்டாரத்தின் சேமிச்ச தொகை 56,85,000 தொடர் சேமிப்பு வாயிலாகவும் சிறப்பு சேமிப்பாக 8,20,000 சேமிக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் சேமித்த காசு வட்டார அளவில் 2,17,53,000 தொடர் சேமிப்பாக இருக்குது. சிறப்பு சேமிப்பாக 9,78,000 இருக்குது. களஞ்சியங்களில் அவங்களுடைய செலவுகள் போக மீதமுள்ள பொதுநிதியாக 63,04,550 இருக்குது. விழாத்துக்கள் வட்டார வயல் கூட்டமைப்பில் 43 கிராமங்கள் இருக்கிறாங்க. 61 வயலகள் குறுநிதி குழுக்கள் இருக்குது. 39 வயலக சங்கங்கள் இருக்காங்க. 4 நீர்வழி பகுதி சங்கங்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த எல்லா அமைப்பிலும் சேர்ந்து சுமார் 2,217 உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க. இதில் நம்ம விழாத்துக்கள் வட்டார கஞ்சத்தில் பெண்கள் குழுக்கள் இருக்கிற மாதிரி அவங்கள விழாத்துக்கள் வயல கூட்டமைப்பில் ஆண்கள் குழுக்கள் இருப்பாங்க. அவங்களுமே இதே மாதிரி குழுக்கள் மாதம் மாதம் கூட்டம் நடத்தப்பட்டு அவங்களும் சேமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலிமா சேமிப்பு பண்ணதில் அவங்களுக்கு கடந்த வருஷம் மட்டும் 5,20,000 சேமிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 32,21,000 சேமிக்கப்பட்டிருக்காங்க. நாம் சொந்தமாக கட்டியுள்ள வட்டார கட்டிடம் 24,48,692. அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கியில் உள்ள நமது நிலையான வைப்பு தொகை 63,93,518. நமது வட்டாரத்தின் வங்கி சேமிப்பு கணக்கில் உள்ள தொகை 14,91,763. அடுத்து இதுவரைக்கும் வாடகை கட்டிடத்தில் உள்ள நமது வட்டார அலுவலகத்துக்கு நாம் கொடுக்கப்பட்ட முன்பணம் 30,000 ரூபா. இதுதான் கடந்த ஆண்டுக்குள்ள தணிக்கை அறிக்கை. நம்ம கேஸ் கனெக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி மானியத்தை வந்து அவங்கவுங்க கணக்கிலேயே வரவு வைக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது அதன் அடிப்படையில் விதைக்கு கிடைக்கக்கூடிய மானியத்தை அவங்கவுங்க கணக்கில் வரவு வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு யூசர் ஐடி, ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு நம்பர் எண் கொடுக்குறாங்க. விளாத்திக்குள வட்டாரத்தில் நம்ம வந்து 1,000 பேருக்கும் உற்பத்தியாளர் நிறுவனத்தை சேர்ந்து 1,000 பேருக்கும் அந்த யூசர் ஐடி வாங்கணும். இதில் என்னென்னா தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. நாங்கள் அந்த 1,000 பேருக்கும் அந்த நம்பர் போட்டுகிட்டே வரும்போது குறுக்கீடு எதுவுமே இல்லை, தொடர்ந்து நம்ம நம்பர் 1,000 வருது. ஆனால் இதுக்கப்புறம் தெரிஞ்சு இப்போ துறையை அணுகி அவங்க நம்பர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் இந்த நம்பர் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஆதார் அட்டை மாதிரி இதை வேளாண்மை துறையில் நிர்ணயம் பண்ணுறாங்க. நமது கண்மாய் மற்றும் ஊரணி வயலகத்தின் நீடித்த பராமரிப்பிற்கும் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கும் மீன் வளர்ப்பு செய்தல் மற்றும் மரக்கன்றுகள் வளர்த்தல் போன்ற கிராம பொது திட்ட பணிகளை செய்வதற்கு ஊராட்சிக்கும் கிராமத்தில் உள்ள வயலக சங்கத்திற்கும் இடையே ஒப்பந்தம் செய்வது ஊராட்சி வயலகம் வளர்ச்சி ஒப்பந்தமாகும். இதன் அடிப்படையில் தற்பொழுது நீராவி புதுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட நீராவி புதுப்பட்டி கிராம பொது ஊரணியில் நமது விளாத்துக்குளம் வட்டார வயலக கூட்டமைப்பின் மூலம் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் நிதியுதவியில் மக்கள் பங்களிப்புடன் மீன் வளர்ப்பு செய்தல் திட்டப்பணியை செய்வதற்காக நீராவி புதுப்பட்டி ஊராட்சி மன்றத்திற்கும் நீராவி புதுப்பட்டி ஊரணி வயலகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதேபோன்று அனைத்து கண்மாய் மற்றும் ஊரணி வயலகங்களுக்கும் ஊராட்சி மன்றத்திற்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டு மேலும் மேலும் அந்த கிராமத்தின் வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வந்து அந்த ஒப்பந்த பத்திரத்தை அளிப்பதற்காக தானமரக்கல் நிர்வாக இயக்குனர் திரு வாசிமலை அவர்களை மடிக்கால் வைக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் கும்பமெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது? அரிசி இருக்குது. இந்த அரிசியெல்லாம் யாருக்கு கொடுப்பீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பீங்க. இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு பொதுக்குழுவில்? நான் ஒரு பொதுக்குழு பார்த்துருக்கேன், 30 மூட வந்திருக்கு. எவ்வளவு? 30 மூட நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். எங்கே? என்ன? சேலத்தில். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்க அநாத குழந்தைகள் இருந்தால் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வருஷம் பூரா சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. களஞ்சியம் பேரில், வயலகம் பேரில் பண்ணலாம். எது ஒரு வேலை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும், அது பேர் சொல்கிறது மாதிரி செய்யணும். இல்லை ஏனோ எடுத்தோம்னு சொல்லாமல் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இந்த வந்திருக்க இந்த கும்பத்தில் இருக்க அரிசியெலாம் எடுத்து அடுத்து வந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இருக்கு, பொதுக்குழுனாலே ஒரு பயிர்க்குழி போடுவாங்க. பொதுக்குழுனாலே பயிர்க்குழினா தெரியுமா? ஆடியில் வீட்டில் ஒரு வீட்டு தோட்டம் போட்டு அதில் வர வருமானத்தை தனியாக போட்டு வச்சுக்குவாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அந்த பணத்தை கொண்டு வருவாங்க. இந்த பயிர் உற்பத்தியாளர் குழு வந்து
நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க. எங்களுடைய அந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இதில் வந்து நிறைய நம்ம வேளாண் சார்ந்த தொழில தான் நம்ம இங்கே விளாத்தியுள்ள மக்கள் வந்து நிறைய சார்ந்திருக்காங்க. அதில் வந்து மெயினாக வந்து இந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்த அறிவு வந்து இன்னும் போதாது அப்படிங்கிறது தான் எங்களது. அதில் உங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா, ஏன்னா அந்த இடுபொருட்கள் வாங்குறது இப்போ பூச்சி மருந்தாக இருக்கட்டும், உரங்கள் இருக்கட்டும், விதைகள், அதுக்காக வந்து நீங்கள் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதே இது சேர்ந்து அந்த விவசாயிகள் வந்து தொழில்நுட்பங்களை வந்து கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவையும் வந்து விழிப்புணர்வையும் இந்த தானா அறக்கட்டளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அதுக்கு எங்களுடைய வேளாண் துறை சார்ந்த அனைத்து உதவிகளையும் வந்து செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழு மனதோடு எப்போதுமே உங்களுடைய இதுக்காக வந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அரசு அறிவித்துள்ள ஒரு மக்கள் நலத்திட்டம் தான் ஆம் ஆத்மி பீமா யோஜனா என்பது. அப்போ அதில் வந்து மக்களுடைய பங்களிப்பு 100 ரூபா தான், அரசிடமிருந்து எங்களுக்கு இன்னொரு 100 ரூபா வருகிறது. அப்போ மொத்தம் வந்து 200 ரூபா எங்களுக்கு ஒரு மெம்பருக்காக வருகிறது. அப்போ நாங்கள் வந்து 30,000 நார்மல் ஆயுள் பாதுகாப்பும் விபத்து காப்பீடு 75,000 எல்ஐசி கொடுக்கிறது. இது போக 9வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அந்த குடும்பத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை 1,200 ரூபா கொடுக்குறோம். அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இங்கே விளாத்திக்குளம் பகுதியில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 3,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு மொத்தம் உங்கள் மூலம் வந்து வருகிற பிரீமியம் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாயாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஆயுள் பாதுகாப்பு அமௌண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 1.5 லட்சம் வரை நமக்கு கொடுத்துருக்கோம். அப்போ இது பலருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்முடைய வட்டாரங்களிலேயே மிக சிறந்த வட்டாரம் நம்முடைய விளாத்தியுள்ள வட்டாரம்னு சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்சியல் இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய அங்கே சேமிப்பு அதிகமாக இருந்தால் கூட சராசரி சேமிப்பு வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதே போல் வங்கி இணைப்பாக இருக்கட்டும், அதனுடைய இணைப்பு சதவீதம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். திருப்பி கட்டும் சதவீதம் அது வந்து வங்கிக்கு மட்டுமல்ல குழு அளவுலேயே வந்து நம்மளுடைய வட்டாரத்தில் தான் மிக சிறப்பாக இருக்கும்.